வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லெஃப்ட் ஓவர் ரைஸில் ஒரு இது தான் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஏன்னா சாதம் மீந்து போச்சுன்னா அதை வந்து நம்ம சும்மா திருப்பி திருப்பி குழம்பு சாதம் ரசம் சாதம்லாம் சாப்பிட்டுருக்க மாட்டோம். அதை வச்சு நைட்டுக்கு ஒரு நல்ல ஐட்டம் தான் பண்ண போகிறோம். இப்போ பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்னு. இதுக்கு நான் ஒரு கடாய் போட்டுருக்கேன். கடாய் சூடாக எடுத்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு பூண்டு ஹையில் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம், வெங்காயம் நல்லா ஃப்ரையாக எடுத்து நெக்ஸ்ட்டு பீன்ஸ் போடுவோம். பீன்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்துவோம், அதனால் பீன்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுவிட்டு அது கொஞ்சம் நல்லா பாதி ஃப்ரை ஆனோம்னா நெக்ஸ்ட்டு எல்லா சப்ஜியும் போடுவோம். கேரட், நெக்ஸ்ட் கேப்சிகம், அப்புறம் கேபேஜ். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் போடணும். சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரை ஆகிடுது. இப்போ வந்து சாஸ்லாம் விடுவோம். ஃபஸ்ட்டு க்ரீன் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் விட்டுக்குங்க. எல்லாம் போகிறோம். அடுத்து சோயா சாஸ், சோயா சாஸ் மட்டும் கொஞ்சமாக விட்டுக்குங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி வாசனை வரும், அதனால் 1/4 டீஸ்பூன் விட்டுண்டா போகிறோம். அடுத்து ரெட் சில்லி சாஸ், நெக்ஸ்ட்டு செஷ்வான் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்போ அந்த ரைஸை போட்டுக்க வேண்டியதான். இப்போ நண்ணா எல்லாம் சேர்ந்து இது வராப்பில் கலரி விட்டுக்குங்க நண்ணா. இருக்கிற சாத்தையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்க வேண்டியதான். இப்போது நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியதான். தேங்க்யூ.